இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். குளிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். எங்களுடைய தர்ம சாஸ்திரத்தின்படி எப்படி நாங்கள் குளிக்க வேண்டும், குளிக்கிறதுல என்னென்ன நியதிகள் இருக்கின்றது, ஏன் நாங்கள் குளிக்கிறோம், எப்படி குளிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயத்தை பற்றி இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். பஞ்ச இந்திரியங்களினால் செய்த பாவங்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் குளிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்ச இந்திரியங்களினால் செய்த பாவம், கண்ணினால் தீயதை பார்த்தால் அது கண் செய்த பாவம், மூக்கினால் தீயதை முகர்ந்தால் மூக்கு செய்த பாவம், வாயினால் தீயதை பேசினால் வாய் செய்த பாவம், காதினால் தீயதை கேட்டால் காது செய்த பாவம், உடம்பினால் தீயதை அனுபவித்தால் உடம்பு செய்த பாவம். இந்த இந்திரியங்களினால் செய்த பாவங்கள் நீங்குவதற்காக நாங்கள் குளிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஒரு நாளைக்கு ஒரு தரம் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். இலங்கை போன்ற தேசங்கள் அல்லது இந்தியா போன்ற தேசங்களில் வாழக்கூடியவர்கள், எங்களுக்கு வெப்பமண்டல நாடு இது, கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனும் முடிந்தால் ரெண்டு தரம் காலை மாலை குளிப்பது ரொம்ப விசேஷம். ஒரு நாளுக்கு ஒரு முறையேனும் நாங்கள் குளிக்க வேண்டும். சரி, குளித்ததுக்கு பிறகு துடைக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல எங்கே துடைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நீங்கள் நல்லா அள்ளி தலைக்கு குளிச்சுட்டீங்கன்னு, முதலில் முதுகை துடைக்க வேண்டும் என்று எங்களுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா, ஸ்ரீதேவி, பூமி தேவி, பூதேவி, ஸ்ரீதேவி என்று ரெண்டு தேவிமார்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீதேவி என்றால் மகாலட்சுமி, மூதேவி என்றால் ஸ்ரீதேவிக்கு மூத்தவள் என்று நாங்கள் அதை சொல்வது. மூத்தவள் அதாவது பூமி தேவி, மூதேவி என்று நாங்கள் சொல்வோம். ஸ்ரீதேவிக்கு மூத்தவள் என்று சொல்வது. நாங்கள் குளிக்கும் போது இரண்டு தேவிமாரும், அதாவது ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய தேவியும் அவளுக்கு மூத்தவளும் எங்களுடைய உடம்பில் இருந்து அகன்று விடுவார்கள். குளிக்கக்குள்ள நாங்கள் தூய்மையாக இருப்போம். எங்களுடைய உடம்பில் ஸ்ரீதேவியும் இருக்காது, பூதேவியும் இருக்காது, பிரிந்து விடுவார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே முதல்ல ஈரத்தை துடைக்கின்றோமோ அந்த இடத்துல முதலாவதாக மூதேவி வந்து ஒட்டிக்கொள்வாள், பின்னர் துடைக்கும் இடத்துல ஸ்ரீதேவி வந்து ஒட்டிக்கொள்வாள். இந்த ஸ்ரீதேவிக்கும் பூமி தேவிக்கும் போட்டி, யார் முதல்ல போய் இவனை பிடிக்கிறது என்று. முதல்ல ஈரத்தை துடைக்கிற இடத்துல பூதேவி மூத்தவள் வந்து உட்கார்ந்துருவாள், அதுக்கு பிறகு ஸ்ரீதேவி வருவாள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், குளித்த உடனே முதல்ல முதுகு பகுதியை துடைக்க வேண்டும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. ஏன் துடைக்கணும், முதுக துடைக்கும் உடனே அந்த பூதேவி என்று சொல்லக்கூடிய தேவியானவள் முதுகில் வந்து ஒட்டிக்கொள்வாள். ரெண்டாவதாக எங்களுடைய முகத்தை துடைக்க வேண்டும். அப்போ ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவி லக்ஷ்மியானவள் எங்களுடைய முகத்தில் வந்து ஒட்டிக்கொள்வாள். குளிச்சுட்டு முதல்ல முகத்தை துடைச்சிங்கன்னா அந்த மூதேவி வந்து முகத்தில் உட்கார்ந்துடும், அது கூடாது. அதனால தான் முதல்ல முதுக துடைச்சோன்னா மூதேவி முதுகுக்கு போயிடுவாள், ரெண்டாவதாக முகத்தை துடைந்தால் ஸ்ரீதேவி முகத்தில் ஒட்டுக்கொள்வாள், அதற்கு பின்னர் மற்ற அங்கங்களை துடைக்க வேண்டும். இது ஒரு விஷயம். எப்பையா குளிக்கிறதுன்னு கேட்டால், கண்டிப்பாக ஆண்கள் சனிக்கிழமையில் எண்ணெய் தேர்த்து முழுக வேண்டும். ஆண்கள் எல்லாரும் கிழமையில் ஒரு நாள் எங்களுடைய உடம்பில் இருக்கிற சூடு தணிகிறதுக்காக உடம்பு பூரா நல்லெண்ணெய் தேய்த்து சனிக்கிழமையில் ஆண்கள் குளிக்க வேண்டும். பெண்கள் கிழமையில் ஒருக்கா வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆண்கள் சனிக்கிழமை, பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. குளிக்கிற நீரை எடுத்து நீங்கள் சவரில் குளிக்கிறதா இருந்தாலும், முதல்ல அள்ளி குளிக்கிறதான் எங்களுடைய வளமை. முதல்ல ஆற்றுல குளத்தில் போய் குளிக்கிற வளமை இருந்தது, அதுக்கு பிறகு கிணற்றில் குளிக்கிற வளமை, இப்போ இன்றைக்கு நாங்கள் பாத்ரூமில் சவரில் குளிக்க. ஆனாலும் முதல்ல ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணி பாத்திரத்தை பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வலது கை மோதிர விரலால் அந்த தண்ணிக்கு மேலே ஓம் என்று எழுதி போட்டு அந்த தண்ணியை முதல்ல குளிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். இல்லாட்டி குளிக்கிறதுக்குன்னு ஒரு பேசனில் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பீங்க, அந்த தண்ணியில் ஓம் என்று எழுதிட்டு பிறகு அந்த தண்ணியை அள்ளி குளிக்க வேண்டும். சும்மா தண்ணி அள்ளி குளிக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணிக்கு மேலே மோதிர விரலால் ஓம் என்று எழுதிட்டு, இல்லை சவரில் குளிக்கிறதா இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அதில் ஓம் என்று எழுதி அந்த தண்ணியை குளிச்சுட்டு அதுக்கு பிறகு சவரை குளித்து தொடங்கும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறதா இருந்தாலும் சரி, கதவெல்லாம் பூட்டிகிட்டு குளிக்கிறதா இருந்தாலும் சரி,
நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்று எங்களோட தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தில் நிர்வாணமாக ஒரு சின்ன துணியையாவது கட்டி கொண்டு குளிக்கணும், நிர்வாணமாக குளிக்கக்கூடாது, அது லட்சுமிக்கு செய்கிற துரோகம், தண்ணியை வந்து நாங்கள் லட்சுமியாக நினைக்கிறது, கடவுளாக நினைக்கிறது, அது வர்ணன் வர்ணதேவன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. சரி, ஒரு பக்கம் சொல்லியாச்சு. உள் உறுப்புக்கள் இயங்கியதால் உடலில் வெப்பம், எங்களுடைய ஹார்ட்டை பாருங்க துடித்து கொண்டே இருக்குது, கிட்னி வேலை செஞ்சு கொண்டே இருக்குது, இதயம் துடித்து கொண்டே இருக்குது, உடல் சமிபாடை செய்து கொண்டு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்குது. அதெல்லாம் வேலை செய்யாமல் விட்டுறதுனா நாங்கள் செத்து போயிடுவோம். வேலை செய்கிறதுனால அது ஹீட் வெப்பம் அடைகின்றது. உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதனால் இயங்கிக் கொண்டிருப்பதனால் உடலில் ஒரு வெப்பம் படுது. அந்த வெப்பத்தை போக்குவதற்கு அல்லது அந்த வெப்பத்தை சமன் செய்வதற்காகத்தான் நாங்கள் குளிக்கணும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் உடம்பில் உள்ளுறுப்புகள் இயங்கியதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் குளிப்போகணும். அந்த வெப்பத்தை சமன் செய்வதற்காக நாங்கள் தண்ணியில் குளித்து கொண்டு இருக்கணுன்றது உண்டு. குளிக்கிற நேரம் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவையான வார்த்தைகளை குளிக்கக்குள்ளே பேசாமல் குளிக்கிறது தான் சிறந்தது என்று ஸ்நான விதியில் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்நானத்துக்கும் ஒரு விதி ஒன்று இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்குது என்ன, குளிக்கக்குள்ளே நீங்கள் பேசக்கூடாது. ஏதோ தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டோம், முருகா 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 ஆண்டோ, சரவண பவாண்டா, நாராயணான்னு சொல்லிக்கொண்டோ, சிவசிவான்னு சொல்லிக்கொண்டோ, ஆக குறைஞ்சது ராமா ராமா ராமான் ராமான்னு சொல்லிக்கொண்டோ தான் நீங்கள் குளிச்சு கொண்டு இருக்கணும். இதை விட தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. குளிர்ந்த நீரில் குளிப்பதே சிறந்தது. சில பேர் கேட்கணும், தீபாவளி அன்றைக்கு கட்டாயம் வெந்நீரில் தான் குளிக்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது. ஆனால் சாதாரணமாக குளிர்ந்த நீரில் குளிப்பது தான் சிறந்தது, அதுதான் உடம்புக்கும் நல்லம் உங்களுக்கும் நல்லம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும் அதனால தான் குளிர்ந்த நீரில் குடிக்கணும். எல்லாம் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களோடு தான் இருக்குது. முதல்ல முதுக துடைக்கணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், முதுகில் தான் முள்ளந்தண்டலும்பில் எல்லா விதமான நரம்புகளும் இருக்குது, அதில் நிறைய நேரம் தண்ணியில் ஊறக்கூடாது. அதனால் குளித்த உடனே முதல்ல முள்ளந்தண்டலும்பு இருக்கிற முதுக துடைச்சிட்டிங்கன்னா அந்த இடத்த சூடாகிடும். இது விஞ்ஞான ரீதியான விளக்கம். அதே நேரத்தில் குளிக்க போயக்குள்ள முதல்ல காலில் தண்ணியை ஊற்றுங்கோ, அதுக்கு பிறகு தொடையில் தண்ணியை ஊற்றுங்கோ, அதுக்கு பிறகு இடுப்புக்கு ஊற்றுங்கோ, அதுக்கு பிறகு மார்புக்கு, தோலுக்கு, தலைக்கு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொண்டு தான் தலையில் ஊற்றணுமே தவிர, எடுத்த உடனே தலையை தூக்கி தண்ணியில் ஊற்றக்கூடாது. தலையில் தண்ணியை தெளித்து கொள்ளலாமே தவிர எடுத்த உடனே தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ஆற்றில் இறங்கி குளிக்கிறதா இருந்தால் முதல்ல ஆற்றுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது. கரையில் நின்று கொண்டு அந்த தண்ணியை தொட்டு கும்பிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சத்தை எடுத்து தலையில் தெளித்துட்டு அதுக்கு பிறகுதான் அந்த கங்கையில் நீங்கள் இறங்க வேண்டும். எப்பவும் புண்ணிய நதிகளில் நீராடும் போது அல்லது புண்ணிய குளத்தில் கோயில் குளத்தில் போய் குளிக்க போகிறோம், மாணிக்க கங்கையில் குளிக்க போகிறோம், இல்லது ஏதாவது புண்ணிய தீர்த்தங்களில் நீராட போகிறோம்டா, முதல்ல அந்த கரையில் கால் வைக்க முன்னுக்கு அதில் போய் முதல் முதல்ல அந்த புண்ணிய தீர்த்தத்தில் காலை வைக்காமல் முதலாக கரையில் நின்று அந்த நீரை தொட்டு கும்பிட்டு அதில் கொஞ்சம் தள்ளி தலையில் தெளித்துட்டு அதுக்கு பிறகுதான் காலை வச்சு நீங்கள் இறங்கணுமே தவிர, போனோடனே நேரடியாக கோயில் குளத்திலேயோ அல்லது தீர்த்த கேணிலேயோ அல்லது புண்ணிய தீர்த்தங்களையோ காலை வச்சு குளிக்கக்கூடாது. எப்போவுமே குளிக்கக்குள்ள கிழக்கு பார்த்து கொண்டு நின்று குளிக்கிறது தான் வசதி. உங்களோட பாத்ரூம் செய்யக்குள்ளேயே நீங்கள் வடிவாக செஞ்சு கொள்ளுங்கோ, சவரை வந்து கிழக்கு பக்கமாக பூட்டி கொள்ளுங்கோ. நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு குளிக்க வேண்டும். கிழக்கு பார்க்க அல்லது வடக்கு பார்க்க முடிந்தால் கிழக்கு பக்கம்தான் ரொம்ப சிறந்தது. கிழக்கு பக்கம் வைக்க இல்லாட்டி வடக்கு பக்கம் வையுங்கோ, வடக்கு பக்கம் பார்த்து கொண்டு குளியுங்கோ. வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து குளிக்கிறது நல்லது. மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தால், செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஐயா, தீட்டு வீட்டுக்கு போயிட்டோம், துடக்கு வீட்டுக்கு போனால் தெற்கு பார்த்து குளிக்கலாம். எங்கள் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்த அன்றைக்கு மட்டும் தெற்கு பார்த்து குளிக்கலாம், இதை விட மற்ற நேரத்தில் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து தான் குளிக்க வேண்டும். குளிக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது, துடைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் குளிக்கணும்னு சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் குளிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஆண்கள் எல்லாரும் சனீஸ்வரனுடைய தோஷம் நீங்கணும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கணுமா இருந்தால் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வரும்னு சொல்லிடுறேன். அந்த குளிக்கிறதோட
கோயிலில் போய் ஐயாட்ட கேட்டால் பஞ்ச கவ்யம்னு ஒன்று தருவேன். பசுவினுடைய பஞ்ச கவ்யத்தை சேர்த்து குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கலந்து குளிச்சிங்களா இருந்தால் ரொம்ப விசேஷம். அதை விட பசுவினுடைய சிறுநீர், அதைத்தான் கோசலம்னு சொல்லுது. ஒரு தேக்கரண்டி அளவு கோசலம், ரொம்ப சிறிய ஒரு டொட்டு, ஒரு தேக்கரண்டி கோசலத்தை குளிக்கிற நீரில் போட்டு அந்த நீரை அள்ளி குளிச்சிங்களா இருந்தால் எல்லா விதமான பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள், கண்ணூறு தோஷம், கந்தரிஷ்டி தோஷம், நாதிட்டி தோஷம், செய்வின சூனிய கூட எல்லா தோஷங்களும் இந்த குளிக்கிறதுனாலேயே, அதாவது பசு மாட்டினுடைய சிறுநீர் கோசலத்தை ஒரு தேக்கரண்டி நிறைய ஊற்றாங்க, ஒரு தேக்கரண்டி ஊற்றி அந்த தண்ணியால் குளித்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். குளிக்கிறதுல மட்டும் இத்தனை விஷயம் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைய தினம் ஸ்நானத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.